Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, வணக்கம் and welcome. இது உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ பா. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நம்ம பல இசை கலைஞர்களை சந்திச்சிருக்கோம். அவங்களுடைய சீனியாரிட்டி அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு அற்புதமான லேர்னிங்காக இருந்திருக்கு. பட் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது வளர்ந்து வரக்கூடிய ஒரு வெரி யங் அண்ட் அ வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். இந்த ஏஜ்லேயே அவங்களுக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளுடைய ஷோவுக்காக சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க ஹிரண்யா அவர்கள். கலை நிறை கணபதி சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம். தலைவன இணையடி சரணம் சரணம், தலைவன இணையடி சரணம் சரணம், சரவண பவ குஹ சரணம் சரணம், சரவண பவ குஹ சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம். சிலைமலையுடையவ சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், சிலைமலையுடையவ சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம், உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம், உமை சிவை அம்பிகை சரணம் சரணம், உமை சிவை அம்பிகை சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம். ரொம்ப அருமையான ஒரு பாடலோட துவக்கி வச்சிங்க, தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய இசை பயணத்துடைய துவக்க காலம் எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல சின்ன வயசுல ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு கோயில் நவராத்திரி கச்சேரிக்கு போனேன். ஸோ அங்கே வந்து ஒருத்தவங்க பாடிட்டு இருந்தாங்க ஸ்டேஜில். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து சரி ஓகே நானும் பாடணும்னு அடம் பிடிச்சேன். சரி எங்கள் அம்மா அப்பா சரி ஓகே நீ பாடு, நாங்கள் ஆர்கனைசர் கிட்டே கேட்குறோம், பர்மிஷன் கேட்டு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஸோ ஆர்கனைசர் சரி ஓகேம்மா நீ போய் ஒரு பாட்டு பாடு அப்படின்னாங்க. ஸோ நான் மேடையில் ஏறி நான் மைக்கு பிடிச்சிக்கிட்டு ஒரு பாட்டு பாடினேன். ஸோ அன்னைக்குலேருந்து எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி ஓகே எனக்கு பாட்டெலாம் ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்குலேருந்து பாட்டு கிளாஸ்லேயே நான் சேர்த்து விட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரு எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து சிங்கப்பூரில் பாகியமூர்த்தி ஆண்டின்ற டீச்சர். ஓகே நைஸ். ஸோ நீங்கள் சிங்கப்பூர்லேயே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஆமாம். ஸோ அங்கே வந்து உங்களுடைய குருவையும் நீங்கள் அங்கே உங்களுக்காக ஒரு குருவையும் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க, நான் உங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அந்த வயசில் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு என்னதான் ஆர்வம் இருந்தாலும் அதை ப்ராப்பராக கற்றுக்கும் பொழுது யூனோ இன்னும் நிறையா அதுக்கு எஃபர்ட் போட வேண்டியிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள் எப்படி இருந்தது? சின்ன வயசுல கொஞ்சம் விளையாட்டா தான் இருப்பேன், பட் ஸ்டில் எனக்கு நிறைய சிடிஸ்லாம் கேட்டு நிறைய ஆர்வம் வந்தது. பாகியமூர்த்தி ஆண்டியோட சிடிஸ்லாம் பிளே பண்ணி கேட்டு, பி சுஷீலா அம்மா சிடிஸ், எம்எஸ் சுபலக்ஷ்மி அம்மா சிடிஸ் எல்லாம் போட்டு கேட்பேன். ஸோ எனக்கு சாய்பாபா பஜன்ஸும் ரொம்ப பிடிக்கும்.
வள்ளலார் பாட்டெல்லாம் கேட்பேன். ஸோ நிறைய ஆர்வம் வந்தது. ஓகே, ஸோ அந்த மாதிரி. அண்ட் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா நீங்க வந்து நிறைய தமிழ் பாடல்கள் பாடுவீங்க. ஆமா. அப்படி ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து நீங்க கலோக்கியலா வீட்டுல நீங்க என்ன பேசிப்பீங்க, இங்கிலீஷா தமிழா? தங்கிலீஷ், தங்கிலீஷ் ரெண்டும் சேர்த்து பேசிப்பீங்க. பட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து தமிழுக்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள விதைச்சது யாரு? எங்க அம்மா அப்பா. ஓகே ஓகே. அவங்களுக்கு தமிழ் ஆர்வம் ரொம்ப அதிகமா? ஆமா. ஓகே, நைஸ். அவங்களுக்கு தமிழ் ரொம்ப ஆர்வம் அதிகம். ஓகே, ஸோ அப்படி நீங்க தமிழ் பாடல்கள் சூஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான தமிழ் பாடல்களை வந்து தேடி சூஸ் பண்ணுவீங்க? லைக் பாரதியார் தமிழ் மொழி அவங்க எழுதின பாட்டு. அங்கே வந்து ஏப்ரல் மாதம்னு ஒரு மாதம் இருக்கு, தமிழ் மொழி மாதம். ஸோ அந்த மாதத்தில் வந்து தமிழ் வளர்க்கறதுக்குன்னே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஓகே. அதில் வந்து அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க. ஸோ நான் அந்த தமிழ் மொழி வாழ்த்த பாடிட்டு அப்புறம் ப்ரோக்ராம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல வந்து தமிழ் மொழி வாழ்த்து பாடுவேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. ஓகே, நைஸ். இப்ப எங்களுக்காக அந்த பாடி காட்டுங்களா. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் அழந்ததனை தும் அழந்திடும் வன்மொழி வாழியவே. வானம் அழந்ததனை தும் அழந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. சூழ்கள் நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்கும் வையகமே. தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமருந்துதனை துமருந்து வளர் மொழி வாழியவே. சூழ்கள் நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்கும் வையகமே. தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமருந்துதனை துமருந்து வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே. ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் அழகான மீனிங் இருக்கக்கூடிய ஒரு சாங். தேங்க்யூ சோ மச். ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுடைய அகாடமிக்ஸ்ல வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கட்டத்துல இருக்கீங்க இல்லையா? அண்ட் இன்னும் ஸ்கூலிங்ல தான் இருக்கீங்க, நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கும்பொழுது இப்போ நெக்ஸ்ட் அகாடமிக்ஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றதா இல்ல மியூசிக்கா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருடைய மனசுலயும் வந்துடும். அண்ட் உங்களுடைய வீட்டுல நல்லா தெரியுது உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆர் தேர் வெரி என்கரேஜிங் உங்களுடைய இந்த ஆர்ட் ஃபார்ம்க்கு. பட் உங்களுடைய மனசுல இப்போ என்ன இருக்கு? எனக்கு வந்து மியூசிக்கும் இம்பார்ட்டன்ட், ஸ்டடீஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ தினம் சொல்லி கொடுத்தோடனே வந்து வீட்டில் படிச்சிருவேன். அண்ட் ஐ ஃபைண்ட் ஸ்டடீஸ் ஈஸி பிகாஸ் பாட்டு பாடும்போது இட் கிவ்ஸ் இஸ் அ ரிலாக்ஸேஷன் அண்ட் நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும். ஸோ ஸ்டடீஸும் மேனேஜ் பண்ணிடுவேன், பாட்டும் பாடிடுவேன். ஸோ இது உங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுது? ஆமாம். இட் இஸ் நாட் லைக் யூ ஸ்பெண்டிங் மோர் டைம் ஹியர். யா, இட்ஸ் நாட் அ பர்டன். ஓகே, லவ்லி. அண்ட் இப்போ அகாடமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? When I grow up, I would want to become a doctor. Okay, nice. And you can also use music as a therapy, Ilya. Yeah, music as a therapy. Okay. For treating the people. Okay, great. And so, உங்களுடைய இந்த அழகான ஒரு கரியர் இப்போ உங்களுக்கு மலர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்க யார் கூட எல்லாம் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, கொலாபரேஷன்ஸ்லாம் நடந்திருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து லைக் இப்போ வந்து ரீசண்டாக திண்டுக்கல்ல ஆத்மநாதன் ஐயா அவங்க ஒரு பெரிய சிங்கர், அவங்களோட சேர்ந்து பாடியிருக்கேன். முதல்ல என் கச்சேரி, அதுக்கப்புறம் அவங்களோட கச்சேரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி கொலாபரேஷன்ஸ். ஓகே, வெரி நைஸ்.
அண்ட் இப்போ வந்து நிறைய ரெக்கார்டிங்ஸ்லாம் இப்போ பல பேர் பண்றாங்க அண்ட் ரிலீஸ் ஆல்பம்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். பட் நீங்க வந்து அட் அ வெரி யங் ஏஜ் அதை பண்ணியிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ஓகே, ஸோ வென் ஐ வாஸ் 6 இயர்ஸ் ஓல்டு நான் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆல்பம் வந்து வேத மந்திரங்கள் பஜன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஆல்பம்ல. ஸோ எங்கள் அம்மா அப்பா தான் என்கரேஜ் பண்ணி விட்டாங்க, சரி ஓகே அந்த ஆல்பமை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஆல்பம் பண்ணேன் அண்ட் அது வந்து சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்குள்ளார இட் ஹாஸ் கான் இன் டு த சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் ஸோ அந்த டைம்லேருந்து உங்களுக்கு வந்து மியூசிக்கில் வந்து ஒரு பயங்கரமான ஆர்வம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நிறைய ஜானர்ஸ் ஆஃப் சாங்ஸ் கற்றுட்டு இருப்பீங்க அண்ட் உங்களுடைய வேரியட் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்திருக்கு? எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த மாதிரியான பாடல்கள் பாடுறது? எனக்கு குத்துப்பாட்டு ரொம்ப பிடிக்கும், கர்நாடிக் மியூசிக். ஐ லவ் செமி கிளாசிக்கல் சாங்ஸ் இஸ் வெல். ஓகே ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லா ஜானரும் உங்களுக்கு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் குறவர் கூடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டியச்சில் விழைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடிங்கடி மாமையிலேறி வருவாண்டி அன்பர் வாழ்த்த வரங்கள் தருவாண்டி தீமை இல்லாத புகழாண்டி அவன் சீர்த்தியை பாடி அடிங்கடி வேங்கை மரமாகி நின்றாண்டி அன்பர் வேடர் தம்மை எல்லாம் வென்றாண்டி தீங்கு சூரனை கொன்றாண்டி அந்த தீரனை பாடி அடிங்கடி சீர்த்திகள் தொகை மயில் மேலே இளம் செஞ்சுடர் தோன்றும் தீரம் போலே கூர்வடிவேல் கொண்டு நம் பெருமான் வரும் கோலத்தை பாருங்கள் கோதையர்கள் வேதமூடி சொல்லும் நதனடி சதுர்வேடமூடி திகழ் பதனடி நாதன் வடிவுக்குள் நிதனடி பரநாதன் கடந்த நலத்தனடி ஒன்றிரண்டன உள்ளவாண்டி அந்த ஒன்றிரண்டாக அளவாண்டி நித்திரந்தன வடிவாண்டி அந்த மேலவன் சீர்த்தியை பாடுங்கடி குறவர் கூடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டியச்சில் விழைந்தாண்டி குருவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடிங்கடி குருவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடிங்கடி அவன் தோற்றத்தை பாடி அடிங்கடி அவன் தோற்றத்தை பாடி அடிங்கடி. வெரி நைஸ் ஹிரண்யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கீங்க, பட் இப்போ இசைக்காக நீங்க வந்து அடிக்கடி இந்தியா பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ரொம்ப கஷ்டமா இருக்கா? அண்ட் இங்க வந்து நீங்க யார்கிட்ட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப ரீசெண்டா 3 இயர்ஸா இந்தியாவில் வினோத் குமார் சார் கிட்ட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து லைட் மியூசிக், வாய்ஸ் கல்ச்சர், பஜன்ஸ், செமி கிளாசிக்கல் சொல்லி தருவாங்க. கொஞ்சம் கிளாசிக்கல்ஸும் சொல்லி தருவாங்க, கிளாசிக்கல் சாங்ஸும். அண்ட் இப்போ இந்தியாவில் வந்து பாடுறது வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு, லைக் பிகாஸ் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கப்பூரை விட டிஃப்ரெண்டாக இருக்கும். யா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பாடினது வந்து வடலூர் கச்சேரி, அது மறக்க முடியாத அனுபவம். அங்கே வந்து நான் வடலூர் கச்சேரி மேடை ஏற போகும்போது கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஓகே, அண்ட் ஸோ ஒன்ஸ் ஐ வெண்ட் அண்ட் சாட் லைட் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. அண்ட் பட் ஸ்டில் ஐ டோல்ட் நான் கண்டிப்பாக பாட்டு பாடணும் அப்படின்னா அவங்க சரி ஓகே பாடுங்கன்னாங்க. ஸோ ஐ சாங் த வள்ளலார் சாங்ஸ். இட் வாஸ் பேசிக்லி வள்ளலார் விழா இன் த வடலூர். ஸோ ஐ சாங் வள்ளலார் சாங்ஸ் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அக்கம்பனிங் ஆர்டிஸ்ட் வல்ல. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சாங் கேட்ட உடனே எந்திரிச்சு போனவங்களாம் வந்து உட்காந்துட்டாங்க. அண்ட் தென் அக்கம்பனிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. அண்ட் தென் அப்படியே ஐ சிங்கிங் கண்டினியூஸ்லி, போக போக த ரெயின்ஸ் ஸ்டாப்ட். அண்ட் தென் அட் தி எண்ட் கடைசியாக ஒரு பேட்டரி மைக் கொண்டுட்டு வந்தாங்க, பேட்டரி மைக் வச்சு பாடினேன். அண்ட் தட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி நைஸ். அண்ட் நீங்க வந்து நிறைய வள்ளலார் பாடல்கள் எல்லாம் பாடுறதா சொன்னீங்க, ஸோ எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் கண்டிப்பா.
கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு அற்புத சிற்றம்பலத்தில் நண்ப வைத்தேன் ஐயாவின் ஈடனைகள் நீக்கி நமக்கின் பழிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கு ஆசை வைத்தேன் ஐயாவே. கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு அற்புத சிற்றம்பலத்தில் நண்ப வைத்தேன் ஐயாவே. இடனைகள் நீக்கி நமக்கின் பழிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கு ஆசை வைத்தேன் ஐயாவே. வாடலரசாக வரம் கொடுக்கும் என்றும் மன்றில் ஆடலடி பொன்மலக்கே அன்பு வைத்தேன் ஐயாவே. பொற்புறவே பொன்றா பொருளளிக்கும் என்றும் மன்றில் அற்புத பொசேவடிக்கே அன்பு வைத்தேன் ஐயாவே. இனமறுத்தென்றும் இரவாமை நல்கும் என்று ஞானமணி மண்டிரத்தேன் அன்பு வைத்தேன் ஐயாவே. ஓர் துணையின் பொன்னடியில் ருண்ணுகின்றேன் உன்னை என்று யார் துணையுன் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே. பூசை செய்த பெற்ற ஒன்றன் பொன்னடி மேலன்றிய ஆசை ஒன்றும் இல்லை என கண்புடைய ஐயாவே. கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே. இடனைகள் நீக்கி நமக்கின் பழிக்கும் என்று மன்று ஆடும் திருபடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே. ஸோ ஹிரண்யா, உங்களுடைய இந்த கரியர்ல இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க? எம் எஸ் சுபலக்ஷ்மி அம்மா. ஓகே. அண்ட் பெங்களூர் ரமணி அம்மாள் அம்மா. ஃபைன். ஸோ அண்ட் இப்போ வந்து இந்த வருஷம் எம்எஸ் அவர்களுடைய சென்டினரி இயர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் ஷுர் நீங்களும் உங்களுக்கு வேணுங்கிற கான்ட்ரிபியூஷனை வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா? அட்லீஸ்ட் மனசளவுலையாவது டெய்லி பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் பெங்களூர் ரமணி அம்மாள் இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா அவங்கள பத்தி வந்து ஷீ சச் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இல்லையா, அண்ட் ஸோ கேப்டிவேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய பாடல்கள்ல உங்களை ரொம்ப கவர்ந்தது? பொம்மை பொம்மை தான். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் ஃபேமஸ், அவங்க பேரை சொன்னாலே அந்த பாடல் வந்து நினைவுக்கு வந்துடும். ஸோ எங்களுக்காக பாடுறீங்களா அந்த பாட்டு? பொம்மை பொம்மை தா தைய தைய நக்குது நாக்கு நக்குதுன்னு பஜங்கரே உத்தமித்த நக்குதி மிதி தாம் தி தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. பொம்மை பொம்மை தா தைய தைய நக்குதி நாக்கு நக்குதுன்னு பஜங்கரே உத்தமித்த நக்குதி மிதி தாம் தி தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. திமிக்கு எடுக்கிறது திமிக்கு எடுக்கிறது திக்கு தால திமிக்கு எடுத்தாகிறது தாகிறது தால தவோடுதான் உத்தமித்த நக்கு திமி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. உத்தமித்த நக்கு திமி தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. அவரு வாசுவே கரம் வாகி தீயகே நாம் சதுர் கணராஜா. அவரு வாசுவே கரம் வாகி தீயகே நாம் சதுர் கணராஜா. தாள மந்திர பகுத்தாம சத்சுரமண்டலகி சுரபாஜா. தாள மந்திர பகுத்தாம சத்சுரமண்டலகி சுரபாஜா. பொம்மை பொம்மை தா தைய தைய நக்குதி நாக்கு நக்குதின் பஜங்கரே உத்தமித்த நக்குதி மிதி தாம் தி தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. உத்தமித்த நக்குதி மிதி தாம் தி தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. 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 தேங்க்யூ ஹிரண்யா. அண்ட் இது தவிர நிறைய அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அண்ட் பல பட்டங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை பத்தி எல்லாம் விவரமா சொல்லுங்க.
இப்போ ரீசெண்டாக எஸ்டர்டே வந்து நாச்சியாபுரம் என்ற ஊர், இட்ஸ் நியர் காரைக்குடி. அங்கே வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து 100 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு பாராட்டு விழா நடத்தி நான் நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டு பாராட்டு விழா நடத்தி ஒரு விருது கொடுத்தாங்க, கலைச்செல்வி என்ற விருது. அண்ட் அகாடமிக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்டல் மேக்ஸ் காம்படிஷனில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். அண்ட் தென் லண்டனில் நடந்த ராயல் காமன்வெல்த் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷனில் சில்வர் அவார்ட் வாங்கினேன். அண்ட் தென் ஃப்ரெஞ்சில் வந்து ஹோல் இயர்க்கு டாப்பராக இருந்ததுக்கு, லைக் ஃபார் த ஹோல் ஸ்டாண்டர்டுக்காக ஃப்ரெஞ்ச் அகாடமிக் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, வெரி நைஸ். ஸோ மியூசிக் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீல்டையும் உங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் அண்ட் அக்யூலேட்ஸ், வெரி ஹாப்பி. பேட்மிண்டன் கூட விளையாடுவேன், செஸ் விளையாடுவேன். பேட்மிண்டன் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்கேன், செகண்ட் பிரைஸ் அண்ட் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஹிரண்யா, நிறைய அருமையான விஷயங்கள் உங்களை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இனிமையான பாடல்களும் எங்களுக்காக கொடுத்தீங்க. இப்போது நிகழ்ச்சி நிறைவாக எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல். ஓகே. தாரியா உதையாவை கொண்டக்கு தாரி தோரி செய்யா, தாரியா உதையாவை குண்டக்கு தாரி தோரி செய்யா, தாரியா உதய தாரி தோரி செய்ய, தாரியா உதய தாரி தோரி செய்ய, அதர முருத்தி நின்ன பாத செருவுதக்கே, அதர முருத்தி நின்ன பாத செருவுதக்கே, தாரியா உதையாவை குண்டக்கே தாரி தோரி செய்யா, தாரியா உதையாவை குண்டக்கே தாரி தோரி செய்யா, பகுபவதனுபவதி பகுபவதனுபவதி, கதலையொழு பலு அஞ்சுத்து நடுகி, பகுபவதனுபவதி கதலையொழு பலு அஞ்சுத்து நடுகி, பலலுத்த திருகிதே ஆதிய காணதே, பலலுத்த திருகிதே ஆதிய காணதே, ஒளிவந்த தாரியோ தோரோ நாராயணன், ஒலிவந்ததாரியோ தோரோ நாராயண, தாரியா உதையாவை குண்டக்கே தாரி தோரி செய்யா, தாரியா உதய தாரி தோரி செய்ய, தாரியா உதய தாரி தோரி செய்ய, அதர முருத்தி நின்ன பாத செருபுதக்கே, அதர முருத்தி நின்ன பாத செருபுதக்கே, தாரியா உதையாவை குண்டக்கே தாரி தோரி செய்யா, தாரி தோரி செய்யா, தாரி தோரி செய்யா. தேங்க்யூ ஸோ மச் ஹிரண்யா, நிறைய அழகான பாடல்களை பாடினீங்க. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தோஸ் சாங்ஸ் ஹியர். அண்ட் உங்களுடைய பயணம் இந்த இசைத்துறையில் ரொம்பவே அருமையாக அமையணும். அண்ட் யூ ஷுட் ஸ்கேல் கிரேட்டர் ஹைட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிங்களா? நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம். திரும்பவும் அடுத்த வாரம் இதே இசை நிகழ்ச்சியில் வேறொரு இசை கலைஞரின் இசை பயணத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். ஹாவ் அ கிரேட் டே.